Hello everyone, welcome to my channel. In the video, we will Chrome driver how to download the Selenium tools. We will work on the Chrome driver. So, this is a software testing for Selenium tools requirements. First, we will use the operating system Windows. Use any version. ரெண்டாவது வந்து ஐடின்னு பாத்தீங்கன்னா எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதே சமயத்துல செலினியம் ஐடி யூஸ் பண்ணுவோம் இந்த செலினியம் ஐடி பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இருக்கும் சோ அடுத்து வந்து பிரவுசர் குரோம் பிரவுசர் ஆர் ஃபயர்ஃபாக்ஸ் பிரவுசர் இதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நெட் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்டிங் பண்றோம் அப்படினா நம்ம வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்ட ரன்னிங்ல இருக்கக்கூடிய வெப்சைட்ட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நெட் இல்லாம யூஸ் பண்றோம்னா நம்மளே வந்து ஒரு டெம்ப்ளேட் வெப்சைட்ட எடுத்து நம்ம ரன் பண்ணிக்கலாம் அடுத்து browser driver ல தான் நம்ம chrome driver இருக்கு சோ அந்த chrome driver எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் first நீங்க டைரக்டா chrome browser போயிருங்க இல்லடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு browser ட போயிருங்க பட் ஆனா best வந்து chrome browser போறது தான் இதுல நீங்க என்ன டைப் பண்றீங்க அப்படினா chrome driver download அப்படிங்கறத நீங்க click பண்ணுங்க select பண்ணீங்க இதுல வந்து first இருக்கக்கூடிய லிங்க் பாத்தீங்கன்னா chromedriver.chromium.org in the link இருக்கும் இந்த லிங்க நீங்க கிளிக் பண்ணிக்கங்க சோ இந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா நீங்க கரண்ட் ரிலீஸஸ்ல வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும் இதல பாத்தீங்கன்னா 105.519.19 இதே மாதிரி 104 103 இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும் இதுல நீங்க எந்த வெர்ஷன டவுன்லோட் பண்ணனும் அப்படினு தெரிஞ்சிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய டாப் ரைட் கார்னர்ல இருக்கக்கூடிய இந்த கஸ்டமைஸ் அண்ட் கண்ட்ரோல் கூகுள் குரோம் உடைய பட்டனை கிளிக் பண்ணுங்க டைரக்டா கூகுள் ஹெல்ப்புக்கு போயிருங்க ஹெல்ப்ல அபௌட் கூகுள் குரோம் ன்னு இருக்கும் அத போய் கிளிக் பண்ணி பாருங்க இதுல வந்து இந்த குரோம் வெர்ஷனோட வெர்ஷன் என்ன இந்த வெர்ஷன் என்னன்னு தெரியும் இதுல 104.05112 அப்படினு இருக்கும் சோ இந்த வெர்ஷனை தான் நம்ம டவுன்லோட் பண்ண போறோம் So, அப்படினா செகண்ட் இருக்கக்கூடிய இந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுங்க சோ ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கனா அது உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம்ல நீங்க வொர்க் பண்ண போறீங்க அப்படிங்கறத காட்டும் Linux வெர்ஷனா இல்ல Mac OS ஆ இல்ல Windows ஆ அப்படினு சோ நம்ம வந்து Windowsல இருக்கனால நம்ம Windows இத கிளிக் பண்ணிக்கணும் சோ கிளிக் பண்ணா டைரக்டா உங்களுக்கு எந்த இடத்துல சேவ் பண்ணனும் கேக்கும் சோ ஆப்ஷனலா இருந்துச்சுனா சோ சேவ் கொடுத்துறேன் சேவ் ஆயிடுச்சு சோ சேவ் பண்ணத நான் இப்போ வந்து ஓபன் பண்றேன் ஓபன் பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு zip ஃபைலா இருக்கும் சோ நீங்க இத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனும் எக்ஸ்ட்ராக்ட் நீங்க இங்கே பண்ணிக்கலாம் சோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைல் கிடைக்கும் இந்த குரோம் டிரைவர் அப்படிங்கற இந்த ஒரு ஏபி ஒரு ஆப் ஃபைல் கிடைக்கும் exe ஃபைல் கிடைக்கும் சோ அத நீங்க டபுள் டாப் பண்ணீங்கனா உங்களுக்கு ஒரு பாப் அப் விண்டோ ஓபன் ஆகும் அதுல வந்து குரோம் டிரைவர் வாஸ் ஸ்டார்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படினு இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ